வணக்கம். டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சிங்கப்பூர் டிஎம்எஸ் தாசன், டிஎம்எஸ் அவர்களுடைய தீவிர பற்றாளர் திரு திராவிட செல்வம் அவர்கள் ஒரு தொகுப்பை மேற்கொண்டு வருகின்றார். டிஎம்எஸ் ஐயாவை பற்றியோ, அவருடைய பாடல்களை பற்றியோ, அவரிடம் இருக்கின்ற தனிச்சிறப்புகளை பற்றியோ, இப்படி சர்வதேச அளவில் அவர்தம் ரசிகர்களை திரட்டி ஒரு தொகுப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த முயற்சியானது காலத்தால் போற்றப்பட வேண்டியது. டிஎம்எஸ் அவர்கள் பாடகர்களுக்கெல்லாம் சிகரமானவர். எத்தனை பாடகர்கள் வந்தாலும், அவரவர்களுக்குரிய தனித்தன்மையோடு பாடினாலும், டிஎம்எஸ் அவர்களுக்கென்று தனி இடம் உண்டு. விவரம் தெரியாத வயதில் அவருடைய பாடல்களை கேட்டு வளர்ந்தோம். இந்த பாடலை புனைந்தவர் யார், எவர், எந்த கவிஞர், எந்த பாடலாசிரியர், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இடமில்லாமல் அந்த பாடல் வரிகள் சொல்கின்ற கருத்துக்களை அந்த வரிகளுக்கு ஏற்ப, திரைப்படத்தின் காட்சிக்கு ஏற்ப அழகுபட சுவை குன்றாமல் வழங்கியவர் இசை சிகரம் டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள். அவருடைய காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற பெரும்பேறு நமக்கு உண்டு. அவருடைய பாடல்கள் வாயிலாக எத்தனையோ விடயங்களை கற்றுக்கொண்டோம். திரையில் உச்ச நட்சத்திரங்கள் தோன்றியிருக்கலாம், ஆனால் அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ப அந்த குரல் லாவகத்தை மாற்றி பாடக்கூடிய தன்மை அவருக்கு மட்டும் தனித்துவமாக விளங்கியிருக்கிறது என்று சொன்னால் மறுக்க இயலாது. மக்கள் தலகமாக இருக்கட்டும், நடிகர் தலகமாக இருக்கட்டும், மக்கள் கலைஞராக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் அப்பேற்பட்ட தனித்தன்மையோடு பாடலை வழங்கியவர் நமது டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள். காலத்தால் அவருடைய பாடல்கள் எப்பொழுதுமே அழியாது. அவருடைய குரல் சாயல் எல்லோருக்கும் பொருந்தி வராது. அதாவது திரைப்படத்தில் பின்னணி பாடக்கூடியவர்களுக்கு அது ஒரு தனித்துவமானது, யாரிடமும் அந்த குரலை பார்ப்பது இயலாது. இன்னாருடைய சாயலில் ஒருவர் பாடலாம், ஆனால் டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுடைய சாயலில் பாடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருக்கென்று ஒரு தனியிடம் உண்டு. அசைக்க முடியாத ஒரு நட்சத்திரமாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா கலைஞர்களுக்கும் பாடியிருக்கின்றார். நம்முடைய நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுக்காக